ஒரு தண்ணியை ஊற்றி பார்த்தோம்னா பாறைகளோட விவரம் நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். பஞ்சபூதமும் உள்ளது தான் ஆண் சிலைன்னு சொல்கிறோம். விக்கிரகங்கள் செய்கிறதுக்கு ஏதுவானது, அதுங்களுக்கு ரேகையெல்லாம் உண்டு. மனிதன் வடித்த சிலைகளில் இறைவன் வாழ்கிறான், கல்லாய் வந்தவர் கடவுளப்பா, கல்லிலே கலைவண்ணம் கண்டார் போன்ற கவிஞரின் பாடல் வரிகளை அக்கால தலைமுறையும் இக்கால தலைமுறையும் மறக்க முடியாது. உயர்ந்த பாறைகள் உடைபடும் போது அவற்றில் சில கற்சிலையாகவும் பல படிக்கற்களாகவும் மாறுகின்றன. எந்த கல்லில் குடியிருக்க வேண்டும் என்பதை இறைவனே நிர்ணயிக்கிறான் என்பது சிற்ப கலைஞர்களின் கருத்து. மலையாக நிமிர்ந்த பாறைகள் உடைப்பட்டு கற்களாக எடுத்து வரப்படுகிறது. அவற்றில் கடவுள்களின் உருவம் வரைந்து அதை லாவகமாக வெட்டி எடுத்து சிலைகள் உருவாக்கப்படுகின்றன. அது என்ன கற்களில் ஆண்கள் பெண்கள் விவரிக்கிறார் சிற்ப கலைஞர். கல் என்பது பஞ்சபூதம் உள்ளது தான் ஆண் சிலைன்னு சொல்கிறோம். அது வந்து தான் விக்கிரகங்கள் செய்கிறதுக்கு ஏதுவானது. அது கொஞ்சம் பதமாக இருக்கிறத பெண் சிலைன்னு சொல்கிறோம், அதை தான் கண்டுபிடிக்கணும். கடினமாக இருக்கிறது வந்து ஆண் சிலை, கொஞ்சம் பதமாக இருக்கிறது கல் அப்படின்னு சொல்கிறது. அலிக்கல்லுங்கிறது எதுக்குமே உபயோகப்படாது, சிலைகள் செய்ய முடியாது. இதில் வந்து பஞ்சபூதங்களும் இருக்குது, ரெண்டுலேயும் இருக்குது. அது இருந்தால் தான் செய்யவே முடியும். சிலைகள் நீர், ஆகாசம், காற்று, நெருப்பு, இது போல் அந்த பஞ்சபூதங்களும் அதில் அடங்கி இருக்கிறதுனால சிலைகள் செய்கிறோம். இந்த பஞ்சபூதம் இல்லைன்னா அது முடியாது. அதைத்தான் நம்ம கல்லுக்கு உகந்தது. இது எல்லாம் இருந்தால் தான் சிலையும் நல்லபடியாக வரும். ஆகையினால் நாங்கள் இந்த கல்லை தேர்ந்தெடுத்து வச்சுருக்குறோம், அதுங்களை தான் நாங்கள் உபயோகப்படுத்துவோம். அலிக்கல்லுங்கிறதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. அது மாட்டுக்கொட்டாக மற்ற உபயோகங்களுக்கு, அரளை அது மாதிரி வேலைகளுக்கு போட்டுக்கோங்க. அதுதான் இந்த கல்லோட தன்மை. சிலையெல்லாம் வந்து செய்யணும்னா அந்த பதம் எல்லாம் இருக்கணும், இல்லைன்னா செய்ய முடியாது. நாதமும் இருக்கணும், அது இல்லைன்னா அதை செஞ்சு பிரயோஜனம் இல்லை. நாதத்தை வைத்து தான் அந்த இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், ஆண்கள் பெண்கள்னு சொல்கிறோம். மற்றபடி எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அதுங்களுக்கு ரேகையெல்லாம் உண்டு. அதிகமாக ரேகையோ புள்ளிகளோ இருந்தால் அதை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். சிகப்பு புள்ளிகள் இருக்கக்கூடாது, கரும்புள்ளிகளும் பெருசு பெருசாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தா தான் சிலைகள் செய்ய உகந்ததாக இருக்கும். இதை பார்க்காம யாரும் செய்யவும் முடியாது. அப்படி செஞ்சால் அது வந்து பின்னங்களாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நாங்கள் அதை தேர்ந்தெடுக்க மாட்டோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லில் தான் செய்யணும். மற்றபடி இதில் ஒன்றும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு, கல்லோட தரம் பார்த்தே கண்டுபிடிக்கலாம். கல்லுலேயே பல ரகங்கள் இருக்குது, ஒரு ரகம் மட்டும் கிடையாது. அது கல்லை பார்க்கும்போதே தெரியும் தன்னால். ஒரு தண்ணியை ஊற்றி பார்த்தோம்னா பாறைகளோட விவரம் நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். கிராக் இருந்தால் கூட தண்ணி விட்டோம்னா தெரிஞ்சு போயிடும். தண்ணி இல்லைன்னா தெரியாது, அது காயாது. அதே மாதிரி உள்ள தேரைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது கண்டுபிடிச்சும் செய்யலாம். தேரைன்றது உள்ளே இருக்கும் கல்லில், அது இந்த நாங்கள் எடுக்கிற கல்லில் வராது. பெரும்பாலும் மலைகளில் இருக்கும், பாறை உள்ளே இருக்கும், மலையை உடைக்கும்போது அதிலிருந்து தேரை வெளிவரும். அதுதான் தேரைன்னு சொல்கிறது. சின்னதாக இருக்கும் தவக்கலை மாதிரி, ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுதான் பெருசாகி வெளியில் இருக்கும். இது பாறைகள் அங்கே தான் இருக்குமே தவிர இங்கே எங்கள் இடத்துலலாம் வராது பெரும்பாலும். அந்த நாதம் இருக்கணும், ஆண்கள் பெண்கள் இது ரெண்டு தான். அலிகளில் சுத்தமாக செய்ய முடியாது. நாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத பெண்கள்னு சொல்லுவோம், அவ்வளோதான்.